தண்டில் மைகளாக தாமரை விளக்கம் தாங்க விண்டர்கள் குழம்பி இயங்கு கோலைக்கண் விழித்து பார்க்க தென்ற நடந்த காட்ட தேவடி மகரை ஆளி வண்டிகளை இருந்து போன மரதவற்ற இருக்கும் அதோ இந்த பெண்மகள் இட்டடி நோக்க இட்டடி கொப்பளிக்க வற்றில் சுமந்து வருங்க செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கன்று கோமினால் நாவில் வணங்கோ செய் பையவர் படி சொன்ன திறந்தோல் சக்கரவர்த்தி கம்பல் அதுபோல அல்லவா அற்புதமான முறையிலே ஆர்வலும் சோ என்று கானம் இசைக்கும் பெண்மகளின் நாத ஓசையை கேட்கின்ற பொழுது பெருமாளை பத்தி பாடணும் அதுதாங்க அவர் கோஜிட்டு போறாரு கோவிந்தா பத்தி பாடணும் தெரியல அம்மாவாசை வெள்ளி சனி நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்புறம் எப்படி மாசத்துல முப்பது நாள் வரும் என்ன காரணம் அதைத்தான் கேட்கிறாரு துணை தலைவர் எப்படி பிரதமை திருதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி மொத்தம் எத்தனை நாள் வளர் முறையாக இருந்தால் பௌர்ணமி பௌர்ணமி தேய் முறையாக இருந்தால் அம்மாவாசை அம்மாவாசை அதுல இன்றைய நேரத்தையும் முடிஞ்சு ஆடி அமாவாசை இதுல பாருங்க அம்மாவாசைனா குர அமாவாசை வரும் பலி கொடுக்கணும் களபலி இதுக்கு துரியோதனன் உடையாரியா யாத்திரை கேட்க சாஸ்திர வல்லவனாகப்பட்ட சகாதேவன் கேட்க அப்ப சகாதேவன் போய் கேட்ட உடனே தம்பி போர்ல நான் வெற்றி அடையணும் இந்த கதவெளி கொடுக்கறது எப்படா நீ சாஸ்திரம் படிச்சு விட்ட அவன் தெரியுமா அப்படின்னு அப்ப அவன் உண்மையா சொல்லிட்டான் நிறைந்த அமாவாசை என்று 32 லட்சம் குறைந்த ஒரு ஆண்மகனை களபலி கொடுத்தா வெற்றி உனக்கு சொல்லிட்டான் சந்தோஷத்துல வர்றான் துரியோதனே அமாவாசை என்னைக்குன்னு சொல்லிட்டான் அப்பதான் கண்ணை பாக்குறாரு ஏண்டா சகாதேவா உன்னை கூட்டி போய் என்னமோ கேட்டானு என்ன சொன்ன களபலி எப்ப கொடுக்கணும்னு கேட்டாரு என்ன உண்மையை சொன்னேன் அப்படின்னா என்னடா சொன்னேன் நிறைஞ்ச அமாவாசையில கொடுத்தா வெற்றி உனக்குதான் சொல்லிட்டேன் அப்படின்னா அட சண்டாளா உங்களுக்காக நான் போட்டி போட்டு நிக்கிறேன் நீ உண்மையா சொல்லி விட்டியாடா அவன் தான் பேசாம இருப்பான் ஆமா அவ்வளவு உங்களுக்கு ஊசி முன்ன நாட்டில் கூட இடம் கிடைக்காது இந்த பொருளும் உங்களுக்கு தோல்விதான் ஜெயிச்சுட்டா அவன் ஜெயிச்ச மாதிரிதான் அப்படி அவன் எங்க போறான் அர்ஜுனா மகன் அரவான் அரவான் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது தனித்தன்மை படைத்தவன் 30 லட்சம் பிறந்தவன் இரண்டாவது அர்ஜுனே கண்ணே மூணு பேர் தான் மகாபாரதத்துல அப்ப அரவான போய் கேட்கிறான் களபலிக்கு அவன் ஒத்துக்கிட்டான் சரி நான் களபலிக்கு வந்துடுறேன் களபலி கொடுக்க போறாங்க இப்பதான் பாண்டவர்கள் எல்லாரும் கண்ணு கால வந்து கும்பிடுறாங்க என்ன கண்ணா கடைசி நேரத்துல இந்த கை வரிக்கிறியே பிறந்தாமா இன்னும் காப்பாத்தணும் தண்டா முட்டாள்தனமா இவன் சொல்லிவிட்டேன் அவனும் சரியாயிட்டான் இதை எப்படினா பண்றது சரி ஏதாவது நான் யோஜனை பண்றேன் அப்படின்னு சொல்லி தர்மம் நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு 14வது திதி இன்னைக்கு போய் உட்கார்ந்து தர்பணம் பண்றாங்க கண்ணே தர்பணம் என்ன பண்ணும்பொழுது சூரியனும் சந்திரனும் பாக்குறாங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் நேற்று சந்திச்சாதுன்னு அமாவாசை இன்றைக்கு கண்ணை தர்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் தெரிஞ்சாலு ஆமா விவரம் தெரிஞ்சாலு
இப்படி பண்ணிட்டு இருக்கான. ஒருவேளை மூளைகளை வறண்டு போச்சா, யாருக்கு கண்ணுக்கு பாயா போய் அவனை போய் கேட்டு வருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே வர்றாங்க. வந்தவனே, கண்ணா இது நியாயமா? தர்மசாஸ்திரம் தெரிஞ்ச நீ எப்படி பண்ணலாமா? நாளைக்கு தானே அமாவாசை. ஆமா, நீ இன்றைக்கு தர்மணம் பண்றீ அப்படின்னு கேட்க அவன் சொன்னா, அம்மாவாசனை என்னடா அப்படின்னு கேட்டான். யாரு கண்ணன் கேக்குறேன்? அம்மாவாசனை இல்ல, என்ன அர்த்தம்? சந்திரனும் நானும், அதாவது சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்கிற நாள் அம்மாவாசை. நீ யாரு? சூரியன். நீ யாரு? சந்திரன். ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் வந்துட்டு இல்ல தக்காளி. இன்னைக்குதான் அம்மாவாசை கூட. அதே அரவானை வச்சு இவங்க பலி கொடுத்தாங்க. இது நடந்தது அமாவாசையில, சரியா? மகாபாரதத்துல இந்த தன்மையை அங்க பேசலான்றதே ஆரம்பிச்சு விட்டுட்டிய. சரி, இருந்தாலும் என் பாட்டு பரதமணி பத்தி பன்னீர் மல சொரிகும் மேகங்களே, எங்கள் பரந்தாமல் மெய்யழகின் போதங்களே, செங்கோடி நின்றதருளாகங்களே, ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்க ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே, நாங்குலம் கொடுத்த மூங்குல்களே, எங்கள் முழுசோ கிளம்புது.